ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு புது ட்ராமாவை தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஸ்கூல் லவ் ட்ராமா தான். நல்ல காமெடியாக இருந்துச்சு. உங்களுக்கு பிடிக்குன்ற விதத்தில் கொடுக்கணுன்றதை நம்புகிறேன். அந்த நம்பிக்கையடியே இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். இப்போது எடுத்தோன்னே என்ன காட்டுறாங்கன்னா, ஸ்கூல் பசங்க எல்லாருமே வந்துட்டு ஃபயர் ஒர்க்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. அதுவும் ஃப்ரெண்ட்ஸோடு பார்க்கும்போது ரொம்ப ஜாலியாக தானே இருக்கும். நல்லாவே எல்லோரும் என்ஜாய் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஹீரோயின் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருக்கா. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் ஸ்கூல் வரைக்கும் தான் இருக்கும், அதுக்கப்புறம் ஒருத்தர் ஒருத்தர் மீட் பண்ணிக்கவே மாட்டோங்கிறது அப்போ புரியல, இப்போ தான் புரியுது அப்படின்ற மாதிரி வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டே இருக்கா. அதோட வந்து அங்கே கட் பண்ணுறாங்க. இப்போ வந்து என்ன காட்டுறாங்கன்னா, ஹீரோ வந்து பிச்சைக்காரர் கூட சேர்ந்து படுத்துட்டு இருக்கா. அப்போ வந்து அவன் என்ன சொல்லிட்டுருக்கானா, நான் தான் வந்துட்டு சென்னு, எனக்கு வந்துட்டு இந்த படிப்புலாம் சுத்தமாக ஆர்வமே கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது, ரொம்ப நல்லா படிப்பேன் அப்படின்னு சொல்ல முடியாது, ஏதோ ஸ்கூல் போகணுமே அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கேன், ஆனால் ஒரே கிளாஸை 5 வருஷமாக படிக்கிறது நான் தான்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அந்த சமயத்தில் வந்துட்டு அவனுக்கு ஒரு கால் வருது. யாருன்னா அவனோட பழைய ஸ்கூல்லேருந்து சார் தான் கூப்பிடுறாங்க. என் தம்பி, உனக்கு நாங்கள் டிசி கொடுத்துட்டோம், நீ கிளம்புற வழியாக பாரு அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஃபோனில் சொல்லிட்டு இருக்காங்க. இதை வந்து அவன் கூலாக தான் கேட்டுட்ருக்கான். அந்த நேரத்தில் வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு ஐயோ ஸ்கூலுக்கு லேட்டாச்சே அப்படின்னு சொல்லிட்டு பறக்க பறக்க சைக்கிள் ஓடிட்டு வந்துட்டு இருக்கா. அவள் போட்டிருக்க சொற்று வேற வந்துட்டு என்ன பாட்டு இப்படி தேய்ச்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை கையை இழுத்துட்டே வந்துட்டு இருப்பா. கரெக்டாக வந்துட்டு ஹீரோவோட மண்டமலே ஒரு ஜப்புன்னு ஒரு அடி விட்டுட்டு அவள் போட்டுக்கு போயிடுவா. அவள் வந்துட்டு ஏய் யார் பாப்பா, நீ என்னதுக்கு அடிச்சு அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கும்போது இவன் அச்சுச்சோ தெரியாமல் கைப்பற்றுச்சே, நின்னா பிடிச்சிப்பா நம்ம ஓடிடலாம் அப்படின்ற வேகத்திலே இருக்காங்க. அங்கேருந்து கடகடன்னு சைக்கிளை மிதித்து ஓட்டி வந்துட்டு இருப்பா. ஹீரோயின் வந்து எப்படி வந்துட்டு ரொம்பலாம் நல்லா படிக்க மாட்டா, படிப்பா அவ்வளோதான், அந்த மாதிரி கேட்டகிரி தான் வந்துட்டு. அவளோட பேர் வந்து வாங்கு. அவள் வந்து யாரை பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகுவானா வந்து அவளோட சின்ன வயசு ஃப்ரெண்டு சாங்கு. இவனை பார்த்தாலே அவளுக்கு உள்ளுக்குள்ள பட்டர்ஃப்ளை பறக்க ஆரம்பிச்சிடும். அவளே சொல்லிட்டு இருக்கா, இவன் மேலே லைட்டாக எனக்கு கொஞ்சம் க்ரஷ் இருக்கத்தான் செய்யுது, ஆனால் வந்து பெரிய ஆளானதுக்கப்புறம் என்கிட்ட பேசுறது நிறுத்திட்டான்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே உள்ளே வந்துட்டு இருக்கா. ஸ்கூலுக்கு எப்பயுமே லேட்டாக தான் வருவா, ஆனால் ஏன் அப்படி வரான்னு யாருக்குமே தெரியாது. இவளுக்கு வந்து 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், இவங்கள வந்து நம்ம சோட்டும் மோட்டும் அப்படின்னு சொல்லியே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஹீரோயின் வேகமாக போய் இடத்துல உட்காந்துட்டு சரி பயபுல படிக்கதா போகுதுன்னு பார்த்தா நாவல் புக் எடுத்து வச்சு இன்ட்ரெஸ்ட்டாக படிச்சுட்டு இருக்கா. ஏன்னா அவளுக்கு அதில் தான் இன்ட்ரெஸ்ட்டு, பெரிய நாவலிஸ்ட் ஆகணுன்றது தான் வந்துட்டு அவளோட எய்மாகவே இருக்கும். அதுக்காக தான் வந்துட்டு இப்படியே கஷ்டப்பட்டு நம்ம படிக்கிறோமோ இல்லையோ புக்கை வந்து நல்லா படிச்சிடணும், அதாவது நாவல்ஸை நல்லா படிச்சிடணும் அப்படின்றதுல வந்து குறிக்கோளாக இருக்கா. இப்போ மறுபடியும் ஹீரோவை தான் காட்டுறான். ஹீரோ வந்து எப்படின்னா நல்லா பணக்கார வீட்டு பையன் தான், ஆனால் படிப்பில் வந்து ஆர்வம் வந்து அவ்வளோவா இருக்காது. ஏன்னா வந்து அவனுக்கு இந்த மனப்பாடம் பண்ணி மக்க படிக்கிறதுலாம் வந்துட்டு இன்ட்ரெஸ்டே இருக்காது. அதனால வந்துட்டு ஒரே கிளாஸை 5 வருஷமாக படிச்சுட்டு இருக்கான். இப்போ வந்து அவங்க அப்பா கிட்டே வந்துட்டு இப்போ அந்த ஸ்கூல்லேருந்து வந்துட்டு விடுங்கப்பா, நான் வந்து ஆஃபீஸில் உட்காந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அவர் வந்துட்டு என்னென்னா சொல்கிறாரு, ஏன்டா இப்படி பண்ணிகிட்டு இருக்க, உனக்கு கன்ஃபார்மாக வந்து நான் வேறு ஸ்கூலில் வந்து அப்ளிகேஷன் வாங்கிட்டேன், ஸோ நீ அதில் தான் சேரணும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அவர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான அதே சமயத்தில் ஜாலியான அப்பா தான். அவனு வந்துட்டு என்னதான் பண்ணி தொலைகிறது அப்படின்ற மாதிரி வச்சுட்டு இருக்கான். அப்போ தான் வந்து ஹீரோயின் படிக்க வர ஸ்கூல்லையே வந்துட்டு அவனுக்கு வந்து அட்மிஷன் வந்து வாங்கியிருப்பார். இதை வந்துட்டு அந்த ஸ்கூலில் இருக்கிற ஆளுங்கள்லாம் எப்படின்னா வந்துட்டு எங்கே போனாலும் புக்கு தான், ஈவன் பாத்ரூம் போனால் கூட புக் எடுத்துகிட்டு தான் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வந்து காமிச்சு சொல்லிட்டு இருக்காரு. அவங்க அப்பாவும் வந்துட்டு அப்பா இப்படிப்பட்ட ஸ்கூல்லையே நான் படிக்கணும், வேணாப்பா அவங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிற ப்ளீஸ்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அவங்க அப்பா வந்துட்டு தம்பி நீ என்ன சொன்னாலும் ஒத்துக்க முடியாதுப்பா, ஃபஸ்ட்டு அட்மிஷனில் கையெழுத்த போடு, கிளம்பு கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இவர் வந்துட்டு ஐயோ நம்ம போய்தான் அதுமே போலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அதோட வந்து அங்கே கட் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஸ்கூலில் வந்து என்ன கட்டுறாங்கன்னா, அவங்க கிளாஸில் வந்துட்டு லீன் ஒரு சார் இருப்பார். அவர் எப்படின்னா எவிடன்ஸோட தான் எது இருந்தாலும் பண்ணுவார். கிளாஸுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு கேமராவில் வந்து பசங்களை வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுப்பார். எதுக்குன்னா அது ஒரு எவிடன்ஸ், ஏ கண்டுபிடிச்சிட்டேன் அவன் என்னென்ன பண்ணீங்கன்னு இதில் ரெக்கார்ட் ஆகிடுச்சுடா, ஒழுங்கு மரியாதையாக கொடுங்க கொடுங்க நாவலாக படிக்கிற ஸ்கூலில் அப்படின்ற மாதிரி புரிஞ்சிட்டு இருக்காரு. இதை பார்க்குற ஹீரோயின் வந்துட்டு ஐயோ இவர் வேற மாட்டிட்டோமே, நம்ம என்னதான் பண்ணுறது, எப்படியாவது புக்கை மறைச்சி வச்சாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவருக்கு என்ன பழக்கம்னா பிடுங்கினது எல்லாத்தையுமே வந்துட்டு போய் வெளியே ஜன்னல்கிட்ட வந்து காய வச்சிருவார், அதாவது வந்து தொங்க விட்டுருவார். போகும்போது தான் தருவேன், ஒழுங்கு மாதிரியே படிக்கிற வேலையை பாருங்கள், ஸ்கூலுக்கு எதுக்குடா வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு கிடப்பார். இப்போ ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட கிளாஸ்க்கு தான் வந்திருப்பான். அவர் சாரோ இருந்துட்டு இந்தப்பா இந்தப்பா புதுசாக வந்திருக்கான், என் பேர் வந்து ஜென்காய் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு இருக்காரு. நம்ம வந்து ஜென்னு வச்சுக்கலாம். சரி இந்த பையனை வந்து யார் பக்கத்தில் உட்கார வைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அப்போ வந்து ஜோன் ஒரு பாப்பா இருந்துட்டு எந்திரிச்சு சார் சார் என் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டும் சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அது வந்துட்டு
உன் பக்கத்துலலாம் வேணாம் உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அப்புறம் இருந்துட்டு ஹீரோயின்கிட்ட பார்த்துட்டு இப்போ வாங் பக்கத்தில் உட்காந்துக்கோப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சார் நான் தான் கையை தூக்கலை அப்படின்னு சொல்லி வாங் சொல்லும்போது அப்படியா சரி இப்போ கையை தூக்கு தூக்கிட்டாப்பா நீ போய் உட்காந்துக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஹீரோயின் வந்துட்டு இவனோட போய் நம்ம படிக்க போகிற மச்சா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. மாடி மேலே மாட்டின அப்படின்ற மாதிரியே இவனு சொல்லிட்டு இருக்கான். ரெண்டு பேரும் வந்து டாமன் செடி மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவனும் போயிட்டு வெறுப்படையா அவன் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு இருக்கான். இப்போ வந்து சார் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, டே ஸ்கூலுக்கு படிக்க வரீங்களா இல்லை இந்த மாதிரி புக் படிக்க இல்லை வந்து திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து விற்கிறதுக்காக வரீங்களா, படிக்கிற வழியை பாருங்கடா நம்ம கிளாஸ் தான் இருக்கிறதுலே மட்டமாக இருக்கு, கொஞ்சம் மாதிரி படிக்கிற வேலையை பாருங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. சரி சரி வந்து பொருளெல்லாம் வாங்கிட்டு போங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருக்காரு. அப்போ வந்து அந்த சாங் பையன் இருக்கான் இல்லையா, சாங் இந்த உன்னோட பர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது சார் என்னோட பர்ஸ் எங்கிட்ட தாங்க சார் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு சார் வந்துட்டு அப்படியா இது வந்து கேர்ள்ஸ் பாத்ரூம் கிட்டே இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னேன் கிளாஸ் என்னவே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏய் தப்பெல்லாம் நினைக்காதீங்க இங்கிலீஷ் மிஸ் வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா இதில் உன்னோட ஃபோட்டோ இருந்துச்சுப்பா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இந்த வேலையை பார்த்தது வந்துட்டு வாங்கா அச்சுச்சு அது நம்ம பர்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்க்குள்ளே போய் மண்டையை ஓட்டுக்கிறான். ஐயோ நம்ம இப்போ கையை தூக்கணும்னா அவன் மேலே நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு இந்த கிளாஸுக்கே தெரிஞ்சு போயிடுமே மானம் போச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் வந்துட்டு சார் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, சரி இந்த பர்ஸ் யாருக்குமே இல்லையா, ஆ சரிப்பா இதில் காசு இருக்கு இதை வேணால் நம்மளோட கிளாஸ் செலவுக்கு வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஐயோ என் காசும் போச்சே அப்படின்னு சொல்லி டெஸ்க்கு போட்டாலே விட்டுட்டு தனாத்திட்டு இருக்கா. இதை வந்துட்டு ஹீரோ கவனிச்சிட்றா. ஓ இது உன்னோட பர்ஸா உன்னோட வேலையா பாரு இப்போ என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்னா சார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு சார் இது வந்து இவங்களோட தான் அப்படின்ற மாதிரி போட்டு கொடுத்துட்றா. ஹீரோயின் வந்துட்டு என்னோட அவன் சொல்லிட்டானே அப்படின்ற மாதிரி பார்க்குற. கிளாஸே அவ்வளோ ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கு. தலை வேற போய் டெஸ்க்குள்ளே மாட்டிக்குது. டே காப்பாற்றுங்கடா காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. வாங்க வந்துட்டு டெஸ்கோட வந்து மொட்டை மாடிக்கு வந்து சோட்டை மோட்டை அப்புறம் ஹீரோ எல்லாரும் தூக்கிட்டு வந்திருக்காங்க. டே எப்படியாவது காப்பாற்றுங்கடா என்னால் முடியலடா அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கா. டே உன்னை மட்டும் நான் சும்மா விட மாட்டேன்டா அது என்னோட பிரச்சனை நினைக்கப்படுறா தெரியும் பைத்தியக்காரனே அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வந்துட்டு ஏ ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா எப்படியாவது காப்பாற்றிடுங்களா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே என்ன பண்ணுறாங்கன்னா அவளை வந்துட்டு பிடிச்சி இழு இழுன்னு இழுத்துட்டு இருக்காங்க. இழுத்த ஸ்பீடுக்கு போயிட்டு ஹீரோ தனியாக விழுந்துடுறா. அவனுங்க ரெண்டு பேரும் தள்ளி போய் அன்சைடு விழுந்துடுறாங்க. இவன் பறந்து அடிச்சுட்டு வந்துட்டு ஹீரோ மேலே விழுக போறா. ஆத்தாடி அடுகுண்டு வந்து தாக்க போகுதுடா அப்படின்ற மாதிரி ஹீரோ போய் அந்த சைடு விழுந்துடுறா. இவன் போய் கீழே விழுந்து மூத்துலேயே அடிபட்டுருது. அது செம்ம காமெடியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இருந்துட்டு அவங்கள ஐயோ விழுந்துட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்து நிற்க வைக்கிறாங்க. அவன் வந்துட்டு ஏ பைத்திய மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க சே நான் கிளம்புற கிளாஸுக்கு இம்சையாக இருக்குங்க கூட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் இவர் இருந்துட்டே இல்லடா என்ன தைரியம் இருந்தால் அது ஏன் பர்சன் சொல்லி சொல்லுவேன் உன்னை சும்மா விட மாட்டேன் டாக என்னை விடுங்கடா என்னை விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டம் போட்டிட்டு இருக்கா. அவனுங்களும் ஒரு கட்டத்துக்கு மேலே சரி போ அப்படின்ற மாதிரி விட்டுறானுங்க. அதுக்கப்புறம் இவனுக்கு பயம் வந்துடுது. என்னடா பொசுக்குன்னு விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு டே புரிங்கடா புரிங்க அப்படின்னு சொல்லிட்டு டே உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா பார்த்துக்கிட்டே இரு நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன் அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கா. நீ யாரை வேணா இருமா எனக்கு கிளாஸுக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்கேருந்து போயிடுறா. இவன் இன்னும் கத்திட்டு இருக்கா டே இரு நான் உனக்கு காட்டுறேன் நான் யாரு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வெளியே வருவா. இவன் போயிட்டு ரெஸ்ட் ரூம் கிட்டேயே நின்றுட்டு இருப்பா. டே இங்க வாடா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு என்ன சொல்லுவானா, என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல பெரிய ஹீரோன்னு நினைப்பா அப்படின்ற மாதிரி வம்பிழுத்துட்டு இருப்பா. சரி ஓகே நான் ஹீரோ இல்லைதான் சரிவா நம்ம ரெண்டு பேரும் சேலஞ்ச் வச்சுக்கலாம் சண்டை போடலாமா சண்டை அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு இருப்பான். இவர் இருந்துட்டு நல்ல பிள்ளைங்களாம் வந்துட்டு கெட்ட பசங்க கிட்ட சண்டை போட மாட்டாங்க போய் வேலையா பாருடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவா. இவர் இருந்து நினைச்சிட்டு இருப்பான் நான் இத்தனை வருஷம் 5 வருஷம் நிறைய ஸ்கூல் படிச்சிருக்கேன் ஆனால் இப்படி ஒருத்தையை நான் பார்த்ததே இல்லைப்பா அப்படின்ற மாதிரி யோசிச்சு நின்றுட்டு இருக்கான். சோட்டு மோட்டு போயிட்டு ஏ என்னடா நினச்சிட்டு இருக்கா அவகிட்ட வம்பெல்லாம் எழுத்துட்டு இருக்க அவங்க அப்பா யார் தெரியுமா மார்ஷியல் ஆர்ட்ல பெரிய ஆளு அவரோட வழி வந்தவ தான் இவ்வளோ சும்மாலாம் கிடையாது அடிச்சான்னு நீ அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே எனக்கு புரிஞ்சிருது டே நீங்களாம் வந்துட்டு அவளுக்கு நச்சமாலாம் ஃப்ரெண்ட்ஸா இல்லை அவகிட்ட பயந்து தான் இருக்கீங்கன்றது இப்போவே புரியுதுரா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அவனுக்கு வந்துட்டு
அப்படியெல்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது அவன் இருந்துட்டு உடனே அங்கே வந்துட்டு, டேய் உங்களுக்கு என்ன இவன் கூட பேச்சு கிளம்புங்களா அப்படின்னு சொல்லி மிரட்டுறா. அவளுக்கும் பயந்து அங்கேருந்து போயிடுறானுங்க. ஹீரோவோட சட்டை மட்டும் எல்லாத்தையுமே பிச்சிருப்பா இல்லையா, அந்த ஷர்ட்டை கட்டி என்ன பண்ணுறானா, அவனுக்கு ஃபஸ்ட் நாளே வந்துட்டு நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்துருக்கும், அப்போல்லாம் ஒரு மூட்டை கட்டி கொண்டு போய் வெளியே போட்டுட்டு இதை வந்து சார் வந்து ஒழிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்காரு. இந்த பையன் என்னதாப்பா பண்ணுறான் அப்படின்ற மாதிரி என்ன சொல்கிறேன்னா, கிளாஸ் முன்னாடி நின்றுட்டு, பா இங்கே பாருங்க இந்த பப்பி லவ்லியெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ஸோ வந்துட்டு இதை வந்து நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க, உங்கள் கிஃப்ட் எல்லாம் கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் வேஸ்ட்டு தான், இப்படி தான் குப்பைக்கு போகணும் ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சார் வந்துருச்சா என்ன ஒரு நல்ல பையன் அப்படின்ற மாதிரியே பார்த்துட்டு நின்றுட்டுருக்காரு. அந்த ஹீரோயினுக்கு தான் ரொம்ப தான் பண்ணுறான் ஓவராக இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ கிளாஸில் வந்து இங்கிலீஷ் அவராக இருக்கும், அந்த மேம் பார்க்கறக்கே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க, எல்லா ஸ்டூடெண்ட்டும் எழுந்துருச்சு நின்று விஷ் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனால் வந்துட்டு ஹீரோ மட்டும் நிற்கவே மாட்டேங்கிறான். அத்த பக்கம் அந்த மேமுக்கு செம்ம கண்டாகுது. அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லோரும் வந்துட்டு 13 பேஜ் ஆயிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, மேம் உங்கள் இங்கிலீஷ் அவ்வளோவா நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி விடுறாங்க. அவங்க விஜயகாந்த் ஸ்டைலில் சாப்பீஸே வந்து கையில் நொறுக்கிடுறாங்க. ஆனாலும் வந்துட்டு சரி கண்ட்ரோல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் திரும்பி போர்டில் எழுத ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பார்க்குற ஹீரோயின் இருந்துட்டு பாரியா இவனுக்கு பயமே தெரில அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதோட வந்து அவங்க கட் பண்ணுறாங்க. அது மட்டும் கிடையாது, அவன் எந்த பீரியடாக இருந்தாலும் இந்த மாதிரி தான் கேக்குமாக்க ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கான், எல்லா மேம்கிட்டையும் பனிஷ்மெண்ட் வாங்கிக்கிட்டே தான் கிடக்கிறான். ஹீரோயின் வந்து இவன்லாம் திருந்த மாட்டான்ப்பா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு என்ன பண்ணுறான்னா, அந்த முள்ளிச்செடி இருக்கும் இல்லையா அதை தூக்கி டெஸ்க் மேலே வைக்கிறான். அப்போ வந்து ஹீரோ நடந்து வந்துட்டு இருக்கான். அந்த இடத்துல யாரோ ஒருத்தவங்க காலை இடையில விட்டு தட்டி விட்டுறாங்க. அப்பன்னு பார்த்து அவன் தடுக்கி விழுகிற மாதிரி போனான்னு இவன் போய் பயந்து போய் விழுந்துடுறான். அவன் இருந்துட்டு என்ன பண்ணுறான்னா, நேராக போய் அந்த முள்ளிச்செடி மேலேயே உளுந்து மூஞ்செல்லாம் அது நல்லா குத்தி விட்டுருது. ஏன் அப்பா இவனை பழி வாங்கிட்டோண்டா சாமி மாதிரி இவன் ஜாலியா இருக்கா. ஆனா வந்துட்டு அவன் அடுத்த நாள் வந்து முகமெல்லாம் கட்டு போட்டு கிளாஸ்க்கு வரான். ஆனா இவன் பொங்கத்துல இருந்துட்டு பெருசா எந்த ரியாக்ஷனும் இல்ல. இவன் போயிட்டு எனக்கே இந்த நிலைமையை கொடுத்துட்டல, உன்னை சும்மா விட மாட்டேன், என்ன பண்றேன்னு பாரு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு போய் கிளாஸ் முன்னாடி எல்லாத்து முன்னாடி போய் நின்றுட்டு என்ன பண்றானா, இந்த மாதிரி இப்போ பாருங்க ஒருத்தங்க டெஸ்க்ல இருந்து இந்த டைரியை கிடைச்சிச்சு, சரி நான் படிக்கிற அப்படி என்னதான் இதில் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பிக்கிறா. அவ எதுவும் பெருசா கண்டுக்க மாட்டேங்கிறா, நல்லா உட்காந்து நூடுல்ஸை சாப்பிட்ருக்கா என்னன்னு சொல்லி எழுதியிருக்கானா. இந்த மாதிரி இருந்துட்டு நம்ம கிளாஸில் வந்து செக் பண்ணாங்க. அப்போ வந்துட்டு என்னோட பர்ஸ் வந்து மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அவன் எழுந்திரிச்சு, ஏய் ஜென்னு அப்படின்னு சொல்லி கத்துறா. இப்போ நான் உனக்கு சேலஞ்ச் பண்ணுறேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதோட வந்து அங்கே கட் பண்ணி என்ன கட்டுறாங்கன்னா, ரெண்டு பேருமே வந்துட்டு ஒருத்தர் ஒருத்தர் பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இவன் பேலை கொண்டு அவன் அடிக்கிறது, இவன் மாவு டப்பாவை கொண்டு போய் கதவு முன்னாடி வைக்கிறதுமா ரெண்டு பேரும் வந்து வம்பழுத்துட்டு இருக்காங்க. இப்படியே ரெண்டு பேரும் வம்பழுத்து என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு இவன் வந்துட்டு, ஏய் இந்த மாதிரி வேலையெல்லாம் வேண்டாம், நம்ம ஸ்ட்ரைட்டாக சண்டை போடலாம், நாளைக்கு காலையில் 8:30 வந்துட்டு சண்டை நம்ம கிரவுண்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். டே போடா அப்படின்ற மாதிரி இவனும் யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கா. ஹீரோயின் வந்து வழக்கம் போல தூங்கிட்டு இருக்கா. ஐயோ லேட்டாச்சு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு வந்திருக்கிறா. அப்போ வந்துட்டு கார்பெண்டர் ஒருத்தர் வந்திருப்பாரு, அவரோட பேக்கை வந்து தெரியாதனமா இவன் எடுத்துகிட்டு வந்துடுவா, கிளாஸ்க்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்துட்டு இருக்கும்போது கிரவுண்ட்லேயே வந்து அவனுக்கு மடக்கி பிடிச்சிருவானுங்க. டேய் சோட்டு மோட்டு நீங்கள் என்னடா இங்கே பண்ணிகிட்டு இருக்கீங்க, அவன் கூட இருக்கீங்க, நீங்கள் ஏன் ஃப்ரெண்ட்ஸ்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏய் இன்னும் இருந்தாலும் வந்துட்டு இதெல்லாம் ஒரு இது தாப்பா, நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவனுங்களும் சொல்லிட்டு இருக்காருங்க. டே காசி நீயுமாடான்ற மூமெண்ட் தான் அது. அதுக்கப்புறம் வந்துட்டு டேய் நீயும் நானும் ஒரே டெஸ்க்மேட்ரா, இதெல்லாம் வேண்டாண்டா, நம்ம ரெண்டு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இந்த சண்டையெல்லாம் எதுக்குப்பா, நம்ம சமாதானமாக போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. என்னானாலும் சண்டை சண்டை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் வருவோம். இவன் பின்னாடி போகும்போது என்ன ஆயிடுதுன்னா சுத்தியில் கீழே விழுந்துருது. சுத்தியில் பார்த்தோன்னே இவன் பயந்துடுறான். உடனே இவன் இதுதான் நம்மக்கிட்ட ஆயுதம் இருக்குல்ல, என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்ற மாதிரி, பாபா இப்போ சண்டைக்கு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஏ சண்டையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போதே வந்துட்டு, ஏ இல்லை இல்லை சண்டை போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கரெக்டாக அந்த இடத்துக்கு அவங்க கிளாஸ் சார் வந்து ரெண்டு பத்தியுமே மடக்கி பிடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் ஸ்கூலில் வந்து அனௌன்ஸும் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி வாங்கவும் சேனும் வந்துட்டு சண்டை போடுறாங்க. இதெல்லாம் ஸ்கூல் டிசிப்ளின்கே வந்துட்டு அவமானத்தை ஏற்படுத்திகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட் டைம் வார்னிங் பண்ணி விட்றோம், இதுக்கு மேலே பண்ணால் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி மிரட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயம் வந்து ஹீரோவோட அப்பா வரைக்கும் போயிடுது. அவங்க அப்பா முன்னாடி இவன் நல்லா வேஷம் போட்டுட்ருக்கா, அங்கிள் அங்கிள் இவன் தான் அங்கிள் என்கிட்ட சண்டைக்கு வந்தான் அப்படின்னு சொல்லி தேம்பி தேம்பி அழுதுட்டுருக்கா. இதை பார்க்குற அவங்க அப்பா ஒரு பிள்ளையை அள வச்சிட்ருக்க, படிக்க சொன்னால் என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி திட்டிகிட்டு இருக்காரு. அப்பா நீங்கள் பார்த்தீங்களா, அவ தான் எல்லாமே பண்ணுறா, நல்லா உங்க வேஷம் போட்டுட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவ்வளோ இதான் சாக்குன்னு சொல்லிட்டு நல்ல
நல்லாவே தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கா. உன்னால இந்த ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸை கூட உருவாக்கவே முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி திரிட்டு இருக்காரு. இவன் வந்துட்டு ஐயோ இவர் வேறப்பா ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து ஒரு கண்டிஷன் போடுறாரு. என்னன்னா, நீ வந்துட்டு இந்த வருஷத்துக்குள்ள வந்து நல்ல ஒரு மூணு ஃப்ரெண்ட்ஸை வந்துட்டு நீ பிடிச்சு காட்டணும், அப்போ தான் வந்துட்டு உனக்கு வந்து எல்லாத்தையுமே நான் தருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அதில் சைனும் வேற வாங்கி வச்சிடுறாரு. இதெல்லாம் பார்க்குற ஹீரோயினுக்கு இருந்துட்டு இவர் நிஜமாலுமே வந்து இவனோட அப்பா தானா அப்படின்ற மாதிரி டவுட் வருது. அதோட வந்து அங்கே கட் பண்ணுறாங்க. இப்போ கிளாஸில் வந்துட்டு இவர் நல்ல மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கா. ஒரு பால்டிக் கவரை வந்துட்டு கவத்தவளை வந்து ஒட்டி வச்சிருந்துருப்பா. ஆனால் அவன் நல்லா சுதாரிச்சுட்டு கீழே குமிச்சு வந்துடுவா. சே தப்புச்சிட்டானே அப்படின்ற மாதிரியே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருப்பா. ஆனால் என்ன ஆகுனா, இவன் பாட்டுக்கு வந்து ஜாலியாக பக்கத்தில் வந்து உட்காந்துருவா. வந்துருச்சுடா இம்சு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்து அதில் வந்து அவங்க சார் வந்து முடிக்கிறாரு. அதோட வந்து இந்த எபிசோடு வந்து முடியுது. இதோட இன்னைக்கான எபிசோடு முடிஞ்சு இந்த ட்ராமா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். அடுத்த எபிசோடு வந்து நாளைக்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.